வணக்கம் பிரியமானவர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு கதையின் மூலமா உங்க சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா? ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு அப்பாவும் பையனும் வசிச்சு வந்தாங்க. அந்த பையனுடைய பேரு பத்திக். அவங்க வீட்டுல அவனை செல்லம்மா அப்பு அப்புன்னு கூப்பிடுவாங்க. அந்த பையன் ரொம்பவும் பிடிவாதக்காரனா, ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு தேவைப்பட்டா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிடிவாதமா அதை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பான். அவனுடைய பிடிவாதத்தினால அவங்க அப்பா ரொம்ப துக்கமா இருந்தாங்க. அவனோட பிடிவாதம் பின்னாட்கள் அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோசம் போக்குற காரியத்தை கொண்டு வரும். அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான காரியங்களை கொண்டு வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, இப்பவே அவனுக்கு ஏதாவது பாடம் புகட்டி அவனுடைய பிடிவாத குணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அதன்படியே அவர் ஒரு யோசனை செய்தாரு. ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்ல, அந்த பையனும் அவங்க அப்பா மாத்திரம் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அப்பா உடனே என்ன பண்ணாருனாக்க, ஒரு சொம்பை எடுத்து அந்த சொம்புக்குள்ள நிறைய சாக்லேட்டை போட்டு அந்த சொம்பை நல்ல ஒரு வெள்ளை துணி கொண்டு மூடி ஒரு மேஜில வச்சுட்டு அப்புவை கூப்பிட்டாரு. அப்பு அப்பு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்த அப்பவும் என்னங்கப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு உள்ள வந்தான். அப்பு, அப்பா கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன், இங்க ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறான்ப்பா, இந்த பொக்கிஷத்தை நீ தொடவே கூடாது, ஆனா பத்திரமா பாத்துக்க, அப்பா கொஞ்ச நாளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா போய் மறைஞ்சுக்கிட்டாரு. இவன் அங்கேயும் இங்கும் உட்காந்துருந்தான். அவன் மனசு ஃபுல்லா அந்த பொக்கிஷத்தை பத்தி தான் யோசனையா இருந்துச்சு. அப்பா அப்படி என்ன நமக்கு தெரியாம பொக்கிஷம் வீட்டுல வச்சிருந்துருக்காங்க, நம்ம அது என்னன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நுகர்ந்து பார்த்தான். ஏதாவது வாசனை வருகிறதா என்று. அதுல இருந்து ஒரு வாசனையும் வரல, இதுல இருந்து ஒரு வாசனையும் வரல, ஆனா அப்பா சொல்றாங்க இதுல பொக்கிஷா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு உட்காந்துருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்ம தொட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பாக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போய் தொட்டு பார்த்தான். தொட்டு பார்த்தோன்னே அந்த சொம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவன் கைக்கு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. உடனே அவன் நினைச்சான், உள்ள ஏதோ அப்பா பெருசா பொக்கிஷம் வச்சிருக்காங்க, நாம அதை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள துணியை எடுத்துட்டு அந்த சொம்புக்குள்ள பார்த்தா நிறைய சாக்லேட் இருந்துச்சு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல, நிறைய சாக்லேட் இருக்குதே, அப்பா அந்த சாக்லேட்டை மறைக்கிறதுக்கு தான் எங்கிட்ட பொக்கிஷன் போய் சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சொம்புக்குள்ள தன்னுடைய கைகளை விட்டான் சாக்லேட் எடுக்க. அந்த சொம்பு மிகவும் ரொம்ப குறுகிய ஒரு வாய் உள்ளதா இருந்துச்சு. அப்பு தன்னோட கைகளை சாக்லேட் எடுக்கிறதுக்காக நீளமா விட்டான். உள்ள இருந்த சாக்லேட்டை கைகளை மடக்கி கொண்டு எடுக்கும் பொழுது அவனால எடுக்க முடியல, சொம்போட வாயில அவனோட கையும் மாட்டிக்கிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா உள்ள வந்தாரு. அப்பு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமா தன்னோட கைகளை பின்னாலையும் மறைச்சுக்கிட்டான். மறைச்சுக்கிட்டு, ஒன்னும் இல்லப்பா, நீங்க சொன்ன பொக்கிஷத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அப்பா சொன்னாரு, சரி உன்னோட ஒரு கையா பின்னாடி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா சும்மா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, அந்த கையை காமி, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா சும்மா நான் கையை கட்டியிருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. காமிப்பா, அப்போட அப்பா அப்பு கிட்ட நெருங்கினாங்க. உடனே அவன், அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் நீங்க சொன்ன வார்த்தை கேட்காம அந்த சொம்புக்குள்ளார நான் கையை விட்டேன், அந்த கை சொம்புக்குள்ளார மாட்டிக்கிட்டு என்னால எடுக்க முடியலப்பா, அதனால தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ செய்யல, இத உன்னை நான் பாத்துக்க மட்டுமே சொன்ன தவிர அதை தொட்டு பார்க்கவோ இல்ல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கவோன்ட்ட சொல்லவே இல்லை, ஆனா நீயோ அதுக்குள்ளார கைய விட்டு உன் கைகளை மாட்டிக்கிட்ட. அதே போலதான் வாழ்க்கையில நாம பிடிவாதமா இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும். நாம எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய சேதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உன்னோட பிடிவாத குணத்தை நீ மாற்றணும். எப்படி உன்னோட கைகள் உள்ளவே மாட்டிக்கிட்டோ, இப்பொழுது நீ அந்த சாக்லேட் எடுத்துக்கொண்டு கைகளை வெளியே இழுக்க முயற்சி பண்ற, ஆனா உள்ள உன்னோட கைகள் மாட்டிக்கொண்டது இருக்கமா, இப்பொழுது அந்த சாக்லேட் விட்டுட்டு உன்னோட கைகளை வெளியேடு, அந்த கை அழகா வரும்பாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா. உடனே அவனும் உள்ள இருக்கிற சாக்லேட்டை விட்டுட்டு வெளியே எடுக்கும் பொழுது அவனோட கை இலகுவா வந்துச்சு. இப்ப அவங்க அப்பா சொன்னாங்க, அந்த சொம்பை தலைக்கீழ கவிழு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவனும் சொம்பை அப்படி தலைகீழ கவிழ்க்கும் பொழுது எல்லா சாக்லேட்டும் கீழே பொல பொலம் கொட்டிடுச்சு. அவங்க அப்பா சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்த அடைவதற்கும் பிடிவாதம் ஒரு சரியாந்திர வழி கிடையாது, அதற்கு மேலான நல்ல வழி உண்டு, அந்த வழிகளை நீ தேடி கண்டுபிடி, அந்த வழிகளை உன்னோட காரியங்களை நீ அடைந்துகொள், பிடிவாதத்தை பிடித்துக்கொண்டு உன்னோட வாழ்க்கையில சேதம் உண்டாக்குற காரியங்களை நீ அடைந்தினா உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோசம் போகிற காரியங்கள் உண்டாகும், அதனால நீ உன்னோட பிடிவாத குணத்தை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு புத்திமதி சொன்னாங்க. உடனே அந்த பையனும் தன்னோட தவறை உணர்ந்து கொண்டு அதற்கு அப்புறமும் எந்தவித பிடிவாத குணமும் இல்லாம சந்தோஷமா மன மகிழ்ச்சியமா தன்னோட வாழ்க்கைய ஓட்டினான். பிரியமானவர்களே, வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களுக்கு நாம பிடிவாதம் பிடிக்கிறோம். அந்த பிடிவாதத்தினால் வருகிற எல்லா காரியங்களும் நலமான காரியங்களா அல்ல. பிடிவாதம் என்பதும் ஒரு சரீரத்தினால் உண்டாக்குற காரியம். நாம நம்மளுடைய பிடிவாத குணங்களை மாற்ற வேண்டியது அவசியமா இருக்குது. சில காரியங்கள் நம்ம பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்மை பிடித்து கொள்ள வல்லமுள்ளதா இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த காரியத்திலிருந்து விடுதலை அடைவது என்பது கடினமான காரியமா இருக்கும். அதனால நம்மளோட வாழ்க்கையில
பிடிவாதனமா தோன்றுகிற எல்லா காரியங்களும் விட்டுவிட வேண்டியது அவசியமா இருக்குது. கிறிஸ்து இயேசுவும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார். அவர் ஒரு நாளும் பிடிவாத குணமுள்ளவரா இல்ல. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் தாழ்மையா செய்தார். கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நாமும் பிடிவாத உள்ளவர்களா இல்லாம தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில பிடிவாதமும் மிகப்பெரிய ஒரு மோசத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம பிடிவாதத்தை விட்டுதள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை கடிந்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நாம புத்திமதிகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த புத்தியை கொடுப்பது வேத வாக்கியங்கள் மாத்திரம் மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்மளால வேத வாக்கியங்கள் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேத வாக்கியங்களை படித்து நம்முடைய இருதயங்களை வைத்து நாம தேவனுடைய அன்பான கட்டளைகளை கைகொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அந்த பையனுடைய அப்பா அவனை திட்டாம அவனுக்கும் நல்ல புத்திமதிகளை ஒரு எடுத்துக்காட்டு மூலமா ஒரு செயல் மூலமா அவரு செய்து காண்பித்தார். நம்மளுடைய தேவனும் கூட நமக்காக பல எடுத்துக்காட்டுகளையும் செய்கைகளையும் வேதத்துல எழுதி வைத்திருக்காங்க. அதை நாம நமக்காக படித்து நம்மளுடைய வாழ்க்கைக்காக படித்து நாம தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம்மளுடைய பிடிவாதத்தை விட்டுவிட்டு தேவனிடத்தில் வரும்பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால நாம இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா பிடிவாத குணத்தையும் மாற்றுவோம். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்த காரியங்களையும் மாற்றுவோம். தேவனுக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்வோம். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.